அகில திரட்டு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, இசி அப்படிங்கிற வில்லங்க சான்றிதழை எப்படி நம்ம ஆன்லைனில் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறது, வியூ பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் சேவை மைய களஞ்சியம் அப்படிங்கிற நேமில் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது கவர்மெண்ட் ரிலேட்டட், ஒரு தாலுகா ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறீங்க, உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் வரைக்கும் டிலே ஆகுது, இல்லை வரலை, ரிஜெக்ட் ஆகிருச்சு, அப்போ அதை யாரை போய் காண்டாக்ட் பண்ணணும், எதனால் ரிஜெக்ட் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியலை, இல்லை அதுக்கு என்ன அந்த ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி தாலுகா ஆஃபீஸ் மைய சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் இருக்குது, இல்லை கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அவர் தாராளமாக அவரை காண்டாக்ட் பண்ணலாம். அவர் சேனலோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அவரோட மெயில் ஐடியும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அவரை மெயிலில் காண்டாக்ட் பண்ணி டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. நம்மளோட பிளாக்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஹெல்த் டிப்ஸ்லாம் போட்டுட்ருக்குறோம், அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கூகுளை ஓப்பன் பண்ணிக்கோங்க. tnreginet.gov.in அப்படிங்கிற அஃபீஷியல் சைட்டில் லாகின் பண்ணிக்கோங்க. அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் ஹோம் பேஜு. மேலே மின்னணு சேவைகளில் வில்லங்க சான்று அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்படி தான் வரும். இதில் வில்லங்க சான்று ஆவணம் மாதிரியாகன்னு இருக்குது, அதில் வில்லங்க சான்று கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களோட மண்டலம், இது எல்லாமே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களோட பத்திரத்தில் இருக்கும். உங்களோட மண்டலம் என்னவோ சூஸ் பண்ணிக்கோங்க, அதேமாதிரி உங்களோட மாவட்டம், அடுத்தது உங்களோட ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், எந்த எந்த ஊரில் இருக்கோ அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கிற பிளேஸை சூஸ் பண்ணிக்கோங்க. ஆரம்ப நாள், உங்களுக்கு எத்தனை வருஷத்துக்கு தேவை, எந்த டேட்லேருந்து எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் தேவை அது அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 1990 ஜனவரி மாதத்துலேருந்து இப்போ கரண்ட்டாக இந்த மந்த்து 1st வரைக்கும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். October 1 வரைக்கும் சூஸ் பண்ணியிருக்கிறேன். கிராமம், உங்களோட கிராமம் என்னவோ அதை சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் புலையன், இது வந்து உங்களோட பத்திரத்தில் இருக்கும் அல்லது பட்டால இருக்கும். அது போக உட்பிரிவு, இது வந்து 1-2 அல்லது 1B, 1B1, 1-2B1, 2-2C அந்த மாதிரி ஏதாவது நம்பரில் இருக்கும், கொடுத்துட்டு ஆடுன்னு கொடுத்துக்கோங்க. உள்ள கீழே ஆட் ஆயிரு நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம். இப்போ அந்த பாக்ஸ் வந்து கேப்சா கோட் என்ட்ரி பண்ணிவிட்டு தேடுக அல்லது சர்ச், இங்கிலீஷில் வந்து சர்ச்சுன்னு இருக்கும். கொடுத்தீங்கன்னா திருத்த இயலாத நிலை ஆவண படிவத்தை பதிவிறக்கம் செய்ய அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட வில்லங்க சான்று வந்து இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ அந்த PDF ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா 1st January 1990 1st October 2020 வரைக்கும். ஆனால் வில்லங்க சர்டிஃபிகேட் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். இது அந்த வருஷத்தில் ஸ்டார்டிங் 1990 இப்போ வரைக்கும் உள்ளதில் யார் யார் பேர் இடம் இருந்திருக்கு, யார் யாருக்கு கொடுத்துருக்குறா அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட், உங்களோட புலையன், உட்பிரிவு அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக நம்ம வந்து இது வந்து ஃப்ரீயாக ஒரு 5 minutes ஆன்லைன்லேயே எடுத்துடலாம். இதுக்காக நம்ம ஒரு கடையில் ப்ரொவிஷன் சென்டருக்கோ இல்லை வேறு ஒரு இடத்துக்கு ஏதோ கடைகளுக்கு போயோ நம்ம 150-200 சொல்லி அமௌண்ட் கொடுத்து தேவையில்லாமல் டயத்தை வேஸ்ட் பண்ணி நம்ம வந்து இதை வாங்குகிறோம். அதனால் இது உங்கள் மொபைல்லே கூட நீங்கள் பண்ணிக்கலாம், டயத்தையும் மிச்சம் பண்ணலாம், காசையும் மிச்சம் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.